கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தோட இந்த அழகான காலையில இனிமையான நம்ம காலை தொடர் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாத்துக்கும் சூப்பரா ஒரு குட் மார்னிங் சொல்லி வெல்கம் பண்றது நான் உங்க ஹரி அண்ட் ராகினி. ஓகே ஸ்வீரஜ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அண்ட் ஹரி, ஏதோ ஒரு கருத்தெல்லாம் பயங்கரமா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாங்க, கஷ்டம் இப்படி வாழ்க்கையில என்ன கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. நான் கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் பிளஸ் டூல பாஸ் பண்ணதே சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு தான் பாஸ் பண்ணேன். நம்ம லைஃப்ல நார்மலாவே வந்து ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா பல கஷ்டங்கள் அப்படிங்கிற ஸ்டெப்ஸை தாண்டி தான் வரணும். கஷ்டப்படாம யாருக்குமே எந்த ஒரு விஷயமுமே கிடைச்சிடாது. அதனால கஷ்டப்படுறத பத்தி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஃபைனலா உங்களுக்கு கிடைக்க போற ரிசல்ட் அதை நினைச்சு பெருமைப்படுங்க. தொலைக்காட்சி சார்பா வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் என்ன கருத்து சொல்ல போறேன், ஜென்ரலா நான் எப்படி கருத்து சொல்லுவேன், ஒரு கதை சொல்லுவீங்க. சோ அந்த கதையில இருந்து எனக்கு கருத்து. சோ இன்னைக்கு கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து ஒரு தடவை சொர்க்கத்துக்கு போனாராம். அதாவது சொர்க்கம் நரகம் ரெண்டு இடத்துக்குமே போறாரு. ஃபர்ஸ்ட் வந்து நரகத்துக்கு போனாரு. எப்படி போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய குண்டால ஒரு சக்கர பொங்கல், அந்த முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் போட்டு பயங்கரமா டேஸ்டா ரெடி பண்ணிட்டு நரகத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு சொன்னாரா, இது நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம், ஆனா வந்து உங்களுடைய கைய வந்து மடக்காம, அதாவது எடுத்து சாப்பிடும்போது மடங்க கூடாது, மடக்காம நீங்க சாப்பிடணும் நம்ம எப்படி பண்றோமோ அப்படிதான் நமக்கு கிடைக்கும். அப்படி பாக்குறோமோ அப்படிதான். கண்டிப்பா சூப்பரா நீ சூப்பரான ஒரு கருத்து சொன்னீங்க. இதே மாதிரி அழகான கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம குணசேகரன் ஐயா வராரு. அவர் வந்து என்ன மாதிரி நிகழ்ச்சியில பார்க்கலாமா? பார்த்தலாம் உங்களுக்காக. சாதி மத பேதமற்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என்று எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ சமூக விஞ்ஞானிகள் இன்றைக்கு பாடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே ஒவ்வொருவரும் மனிதனாக பிறந்தவன், ஒவ்வொருவரும் மனிதன் என்ற உயர்ந்த எண்ணத்தை மட்டுமே கொள்ள வேண்டும். ஆனால் எல்லாம் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு நாம் கூட பிறந்தவர்களை தாண்டி ஒரு மனிதன் அடுத்த மனிதனை பார்க்கும் பொழுது ஒரு வேற்றுமை உணர்வோடு பார்க்கக்கூடாது. அதை பார்க்காமல் எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள், எல்லோரும் நம்முடைய உடன் பிறவாவிட்டாலும் எல்லோரும் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு சமத்துவமான சமுதாயம் வளர வேண்டும் என்று சொன்னால் சாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும், சமூகம் ஏற்பட வேண்டும். சமூக முன்னேற்றம் ஏற்பட்டால்தான் இன்றைக்கு எல்லோரும் நல்ல ஒரு வளர்ச்சியான பாதைக்கு நாம் செல்ல முடியும். சாதிகள் ஒழிய வேண்டும் என்று நம்முடைய பாரதியார் குறிப்பிட்டார். அதே போன்று மூட பழக்கங்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். சாதி மத பேதங்கள், மூட வழக்கங்கள் தாங்கி நடைபெற்று வரும் சண்டை உலகதனை ஊதையினில் துரும்பு போல் அலைக்கழிப்போம், பின்னர் ஒழித்திடுவோம், புதியதோர் உலகம் செய்வோம் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம் நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு புதிய உலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு கிணறு நோண்டுகிறோம், அந்த கிணறை தோண்டும் பொழுது அதிலே இருக்கின்ற தண்ணீர் வரும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தண்ணீர் வராமல் அதிலே இருந்து ஒரு விஷவாயு வெளிவருகிறது என்று சொன்னால், உடனே என்ன செய்கிறோம், அந்த விசவாயை நாம் பயன்படுத்துவது இல்லை, அதையெல்லாம் ஒழித்துவிட்டு அந்த கிணற்றை மூடிவிட்டு புதிதாக ஒரு கிணறு நீர் வரும் வரை நாம் தோண்டுகிறோம். அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற அந்த வேறுபாடுகளை களைந்தறிய வேண்டும்.
இந்த வேறுபாடுகள் கலைந்தால்தான் மனித நேயம் தலைத்தோங்கும் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் மனிதனாக, ஏனென்றால் பிறந்தவன் யாரும் எந்த இனத்தாலும் மதத்தாலும் பிரிக்கப்படுவதில்லை. அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு ஒருவர் குடும்பத்தை விட்டு வெளியில் வந்து விட்டால், இந்த ஊரை விட்டு வெளியில் வந்து விட்டால் எல்லோரும் சகோதரர்கள், எல்லோரும் சகோதரிகள் என்ற எண்ணத்தை தான் ஏற்படுத்துகிறது. அதற்காகத்தான் இன்றைக்கு சாதி சமயமற்ற ஒரு நல்ல சமூகமான சூழ்நிலை உருவாக வேண்டும் நினைக்கிறோம். அப்படி உருவானால்தான் இந்த நாடு முன்னேறும். எத்தனையோ நாடுகள் இந்தியாவை நம்மை வல்லரசாக்க வேண்டும் நான் நினைத்துக் கொண்டு சொன்னால், நமக்கில்லே வேறுபாடு இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாடற்ற சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்க வேண்டும். அந்த வகையிலே தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ் இனம், நம்முடைய மனித நேயம் இன்றைக்கு வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் இன்றைய இந்த கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி நாம் யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஓர்கிளம் என்று, ஓர் நிறை என்று நாம் குறிப்பிடுகிறோம். நம்முடைய கணியன் பூங்கொன்றா குறிப்பிட்டார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊரிலே இருந்தவர்களும் சரி, எல்லோரும் ஒரு இனத்தைச் சேர்ந்த மக்கள் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தால்தான் இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக வளர முடியும். அப்படித்தான் சங்க இலக்கியமானாலும் சரி, எந்த வகை இலக்கியமாக இருந்தாலும் சரி, மக்களை பிரித்து பார்க்கவில்லை, மனிதர்களை பிரித்து பார்க்கவில்லை, எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால், அப்படி உருவானால்தான் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அந்த எண்ணம் ஏற்படும். ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தீய எண்ணம் வந்துவிட்டால், நிச்சயமாக அந்த குழந்தைகள் வளரும் பொழுது அவருடைய வளர்ச்சி என்பது தடைபட்டு போய்விடும். அந்த வளர்ச்சியை தடைபடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும். பேக் டு தி ஷோ. சூப்பரான சிந்தனைகள்லாம் நம்ம குணசேகரன் ஐயா நம்மளோட வந்து பகிர்ந்துகிட்டாரு. ஆமா, குழந்தைங்களோட மனசுல வந்து தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க ஒரு பழமொழி என்ன அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்ல விஷயங்கள் நினைச்சோம்னா நமக்கு வந்து நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமையும். எல்லாரும் நாசமா போனவங்க நல்லா இருக்கூடாது, யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதா அவர் வந்து சிம்பாலிக்கா சொல்லிட்டாரு. அண்ட் அடுத்த செக்மெண்ட் என்ன பார்க்க போறோம் ஹரி? நம்ம காலைல என்ன பண்ணுவோம் ரகணி? ஆண்டாண்டு காலமா ஆத்மார்த்தமான சேவை, எத்தனை வருஷம் தான் ஆனாலும் அதே இளமை, எதுலயும் ஒரு ஸ்பீட், மாடர்ன், ட்ரெண்டி, மொத்தத்துல ரொம்ப யூஸ்ஃபுல். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். செல்வேந்திரன் பேக் டு தி ஷோ. இது காலை தென்றல் வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க ராகினி. ஹரி, அது ஏன் இவ்வளவு நேரம் இவ்வளவு டிலே கழிச்சு? சரி ஓகே, அண்ணன் வந்து நம்மளோட நியூஸ் அனலிஸ்ட் சுஃபியான் நமக்கு பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு காலையில என்னென்ன நியூஸ் எல்லாம் வந்திருக்கு, என்னென்ன நாட்டுல நடப்புல என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் மட்டும். சோ முக்கியமான செய்திகள், முக்கிய செய்திகள், தலைப்புச் செய்திகள் மட்டும் எடுத்து. தலைப்புச் செய்திகளா? எந்த மாதிரி தலைப்புச் செய்திகள்? அதை அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஹலோ சார், குட் மார்னிங். காலை வாழ்த்துக்கள். காலை வாழ்த்துக்கள். சூப்பர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ உங்களுக்கும் ஹரிஹரனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தொடர்ந்து பொதிகை தொலைக்காட்சியில ஒரு இன்ஃபர்மேட்டிவா மக்களுக்கு செய்தி அனலைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ற ஒரு முக்கியமான செய்தி, இந்திய அரசாங்கம், நம்முடைய இந்திய அரசு பக்கத்து நாடான வங்கதேசத்தோடு ஒரு 54,000 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 54,000 கோடி பக்கத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பல்வேறு நாடுகளில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவதற்கான பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதற்காக 500,000 கோடி ரூபாய் இதுவரைக்கும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்திய நாடு வங்கதேசத்துக்கு பல்வேறு உதவிகளை செய்கிறதாக இன்றைக்கு தினமணி செய்திருக்கு. இப்போ இது இதில் வந்து பல்வேறு ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு ராஜ்ய ரீதியாக ஒரு விஷயம் இருக்கு. இப்போ சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஜியோ பொலிட்டிக்ஸில் நமது நாட்டை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், ஆன்டி சோசியல் எலமெண்ட் சொல்ற மாதிரி சமூக விரோதிகள், அயல் நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு எது மாதிரி இருக்கு, நம்ம பக்கத்துல வந்து நெய்பர்ஸ் கண்ட்ரியோட நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்றது ஒரு கண்டிப்பான தேவை. அந்த அடிப்படையில வங்கதேசம் ஒரு எளிமையான நாடு. நம்முடைய இந்தியாவினுடைய முக்கியமான அரசு அதிகாரிகள் 54,000 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுல பல்வேறு மெகாவாட்ஸ், அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி டெபிஷியன்சியை சரி பண்ற அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பர்கள்லாம் சென்று
முதல்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 9600 கோடிக்கு 1320 மெகாவாட் உற்பத்தி திறனுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னொரு இடத்துல 18,000 கோடி ரூபாய்க்கான ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 18,900, இன்னொரு இடத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி குழுமத்தோடு அங்கு தொழில்நுட்பம் எல்லாம் பகிர்ந்திருக்காங்க. இந்த விழாவில் வந்து ஷேக் ஹசீனா என்ன பேசுறாங்க, இந்தியா எங்களுடைய பக்கத்து நாடு, எந்த பிரச்சனையும் வந்து பேசி தீர்த்துறணும், அது பேசாம இருந்தா வன்மம் வரும், ஆகவே பேசி நல்ல வரணும். ஏன்னா இந்தியாவுக்கும் அவங்களுக்கு தீஸ்தா நதியினுடைய பிரச்சனைகள் இருக்கு, அந்த நதியினுடைய விஷயம்லாம் இருக்கு. இது நம்முடைய பிரதமரும் மற்ற எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பாதையில் எடுத்து சென்றிருக்காங்கன்னு அந்த முதல் செய்தியை. இது ஒரு பைலேட்ரல் ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் நெய்பரிங் கண்ட்ரிஸ். அடுத்த செய்தி என்ன போறான்னு சொன்னா, தமிழ்நாட்டில் 10 நகரங்களில் கடுமையான வெயில், எல்லா நகரங்களையும் போட்டாலும் இது 10 நகரங்கள்ல நான் சொல்றீங்கன்னா இப்ப வெயில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், தாங்க முடியலங்கிற ஒரு இதுல பாருங்க. இன்னைக்கு செய்தி பாருங்க, எங்கெங்கெல்லாம் எந்த மாதிரியான வெயில் அடிக்குன்னு சொன்னா, நேற்று மாலை வரை 5:30 மணி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கரூர் பரமத்தில வந்து கிட்டத்தட்ட 106.7 டிகிரி செல்சியஸ் ரொம்ப செல்சியஸ் தான் வேற என்ன ஃபாரன்ஹீட். வேலூர்ல 106.45, திருச்சியில 105.25, மதுரை பாளையங்கோட்டை தலா 104. எல்லாமே 100 போக வேண்டியிருக்குல்ல, இப்ப வந்து ஏப்ரல் மாசம் ஜூன் வரைக்கும் போகுமே. அதெல்லாம் போட்டு சேலத்தில் 102 கொஞ்சம் குறையா இருக்கு. நம்ம சென்னை பத்தி கேட்கலையே, இப்ப சென்னையில தான் நம்ம இருக்கோம். நம்ம சென்னையில எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க, 100.58 பரவாயில்ல, ஓரளவு தப்பிச்சோம், இன்னும் இருக்கு, தப்பிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, இன்னும் இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பேசணும். இந்த செய்தியோட தான் வந்த செய்தினா, வாட்டர் ஸ்கேர்சிட்டியை பத்தி பேசி ஆகணும். பல்வேறு இடங்கள்ல சொல்றாங்க மோட்டர் 10 நிமிஷம் தாங்க ஓடுது, அதுக்கு மேல ஓடுறது இல்ல. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து என்னன்னா, இந்த நிலைகளுக்கு வந்து ஒவ்வொருமே ஒரு சுய கட்டுப்பாட்டோடு இருக்கணும். தேவையில்லாம தண்ணியை திறந்து விட்டு போயிடுறது, தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்றது எல்லாம் நம்முடைய பொறுப்பு இருக்கு. இட் இஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆல் சொசைட்டி, எல்லாருக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு கூட்டு பொறுப்பு. ஆமா சார். அப்படி இருந்தா நம்ம இந்த கோடையை மட்டும் இல்லாம ஒரு அழகான டெஃபிஷியன்சி இல்லாத தண்ணி பற்றாக்குறை இல்லாத ஒரு நகரம் உருவாக்கலாம் அப்படிங்கறது. நம்ம நிறைய பேர் அந்த டேப் எல்லாம் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றப்ப அது என்ன காலையில பாத்தீங்கன்னா பிரஷ் பண்ணும்போது அப்படியே திறந்து விட்டு நிப்பாங்க. ஆமா, அப்படியே இல்ல க்ளோஸ் பண்ணாலுமே அந்த சின்ன சின்ன சொட்டு விழுந்துட்டு ஒரு சொட்டு தான், ஒரு சொட்டு நீங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க ஒரு பக்கெட் ஃபுல் ஆயிடும். ஆமா சார். சோ அந்த மாதிரி நம்ம இருக்க கூடாது. இது வந்து ஒரு ஒரு வொர்ஷிப் மாதிரி நினைச்சுக்கணும். ஒரு கடவுள் வணக்கத்துக்கு ஈக்குவலாக வந்து மனிதர்களுக்கு கேடு செய்யக்கூடிய எந்த பொருளையும் செய்யக்கூடாது. ஆற்றுல தண்ணி போனாலும் கூட அதை அளவோடு பயன்படுத்த முடியும். அடுத்து என்னன்னா, ஒரு முக்கியமாக அசைவை பிரியர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஒரு வருத்தமான செய்தின்னு சொல்லலாம். ஐயோ, வருத்தமா வருத்தமான செய்தி ஏன்னு கேட்டா, விலைவாசி உயர்வு இல்லாட்டும் கூட மீன்பிடி தடை காலம் இப்ப வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து தொடங்குதுங்க. 45 நாட்களுக்கு மீன் பிடிக்க கூடாது, மீன் கிடைக்காது. அப்ப இது நீங்க கேட்கும் போது என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நன்மைக்காக. கடல்ல இருக்கக்கூடிய கடல் உயிரினங்கள் இனப்பெருக்க காலத்துல நிறைய குஞ்சு மீன்களை, நிறைய குட்டிகள் இது இன்று நிறைய வளம் பெருகணுங்கிறதுக்காக இன்றைக்கு நம்ம கொண்டு வர்றாங்க. அது கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து 15ஆம் தேதியிலிருந்து மே மாதம் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு வந்து இருக்காது. இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா காசிமேடு பகுதிகள்லாம் இருக்காது. ஆனால் மீன் வருமானா, மீன் வரும், பக்கத்தில் மங்களூர்லேருந்து வரும், சித்தூர்லேருந்து வரும், தூத்துக்குடி அந்த மாதிரி பகுதிகளிலேருந்துலாம் வரும். சென்னை பகுதிகளுக்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் கன்னியாகுமரியில இருந்து வந்தது. இந்த தடை காலத்தில் அந்த செய்தி நீங்க கேட்ட செய்தி இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், தொண்டி, எஸ்பி பட்டணம், இங்கெல்லாம் முக்கியமான இடம். கீழக்கரை, ஏர்வாடி, வாலிநோக்கு ஆகிய கடல் பகுதிகளில் 1500க்கும் மேற்பட்ட விசைப்படல்கள் கடலுக்கு செல்லவில்லை. அதனால இங்க வரக்கூடிய இந்த தடை காலம் தமிழ்நாட்டில் இப்போது அமல்படுத்தப்பட்டிருப்பதால் வெளியூர்ல உள்ள மீன்கள் வரும். அதனால கவலைப்பட வேண்டியது இல்ல, ஒரு செய்தியாக நம்ம அந்த முக்கியமான கிடைக்கிறது கிடைக்கும், ஆனா கொஞ்சம் வேலை ஜாஸ்தி கிடைக்கும். பிரியர்களுக்கு வந்து இது வந்து கெட்ட செய்தி, கெட்ட செய்தி இல்ல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது வெளியூர்ல இருந்து, கெட்ட செய்தின்னு சொல்லக்கூடாது, அது கெட்ட செய்தியா இருக்காது. அடுத்து சென்னை மாநகராட்சி வரி வசூல் வந்து 992 கோடி. அது என்ன செய்தி நீங்க முக்கியமா கேட்டீங்கன்னா, 106 கோடி இந்த தடவை வரி வசூல் அதிகமா வந்திருக்குங்க. சூப்பர். எப்படி வந்திருக்குங்க கேக்கலையே, எப்படி வந்திருக்கு அதாங்க, தி டிமோனிடைசேஷன் வந்துச்சு இல்லையா. ஆமா, அது தமிழ்ல சொல்லணும்னா பணம் மதிப்பிழப்பீடு, டிமோனிடைசேஷன். இதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஒரு ஜீவோ அனுப்புறாங்க, நீங்க இருக்க பழைய நோட்டெல்லாம் வரியில கட்டிருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, நான் அதை சொல்றேன், ஒரு செய்தி அவரு மக்கள் நேயர்களுக்கு,
அதாவது 992 கோடியே 78 லட்சம் வரி வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. சூப்பர். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2016-17 978 லட்சம், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 695 கோடியே 45 லட்சம், தொழில் வரியாக 297 கோடி 30 லட்சம், அதற்கு முந்தைய நிதியாண்டில் மொத்த வரி வசூல் 856 கோடி தான் வந்திருக்கு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பண மதிப்பீட்டுக்கு பின்னாடி 106 கோடி எக்ஸஸா வந்திருக்கு. ஏன்னா பழைய பணம் வந்து டிமானிட்டேஷன்ல செல்லாம போயிருமோன்னு சொல்லி எல்லாரும் வரி வசூல கட்டிட்டாங்க. இதே மாதிரியே ஒவ்வொரு வாட்டியும் அந்த பணம் ஒவ்வொரு வாட்டியும் டிமானிட்டேஷன் கொண்டு வர முடியாது. அது கொண்டு வர முடியாது சார். இதை ஒரு இதா வச்சு எல்லாருமே வந்து கரெக்டா கட்டணும் அப்படின்னு எல்லாத்தோட இது அரசுக்கான இது. இதனால அரசாங்கம் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நம்ம நலனான விஷயங்களுக்கு தான், பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீம் தான், மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் பயன்படுத்துறாங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. அப்ப இந்த வரி வசூல்ல 106 கோடி வந்திருக்கு. இப்ப இன்னொரு முக்கியமான செய்தி, ஆமா எக்ஸஸா வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தி நம்ம என்ன பாக்கணும்னா, இந்த பேப்பர் இருக்கு பாருங்க, இந்த பேப்பர் இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பாக்கணும். மரத்துல வரும், கரெக்டா சொல்லிட்டீங்க, மரத்துல வரும். இப்ப நம்முடைய உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க வரக்கூடிய ஒரு நாளைக்கு பெட்டிஷன் 161,000 கிட்டத்தட்ட 161,000 அளவிற்கு வந்து பேப்பர் வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது ஒரு நாளைக்கு வரக்கூடிய பெட்டிஷன் இதற்கு என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வாரத்திற்கு அது ஒரு கணக்கு பார்த்தோம்னா A4 ஷீட் தான் பயன்படுத்துறாங்க. பொதுவாக A4 ஷீட்ல ஒரு மரத்தை வெட்டினா எவ்வளவு வரும்னா 83,333 பேப்பர் வருமாங்க ஒரு மரத்துக்கு. ஆமா ஆமா. ஆனா A3 ஷீட் தான் அங்க பயன்படுத்துறாங்க கோர்ட்ல. ஓகே. அது பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை மரம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 17 மரத்தை வெட்டுறாங்களாம். அடேப்பா, ஒரு ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 116 மரம் வெட்டி அந்த காகிதங்கள் A3 உச்ச நீதிமன்றத்துல பெட்டிஷன் ஒரு மாதத்திற்கு 460 கிட்ட வருது கிட்டத்தட்ட. சட்டையர்க்குறை 456. 10 மாதம் தான், 2 மாதம் லீவ் சொன்னா ஒரு வருஷத்துக்கு 4,560 இந்தியாவில் இருக்கக்கூடிய நெறிமுறை சொல்லுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லுது டிஜிட்டலைசேஷன் ஆகும், பேப்பரை வேஸ்ட் பண்ணணும். முதல்ல நம்முடைய செயல்பாட்டை நல்ல செய்தியை நம்ம நீதிமன்றத்திலிருந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிருந்தா. ஏற்கனவே இது வந்து 2006 உச்ச நீதிமன்ற உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டது, இப்போ பிராக்டிஸ் கொண்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான். சூப்பர். மரம் வந்து மரத்தினுடைய முக்கியம் எவ்வளவு முக்கியம் வெய்ய காலத்துல தான் சார் தெரியுது. வெய்ய காலத்துல தான் வெயில பத்தி பேசணும், ஸ்கேர்சிட்டி பத்தி பேசணும், பென்சோபினான் பண்ற பொல்யூஷன்களை ஏற்படுத்து, போட்டோசிந்தசிஸ்க்கு மரம் இருக்கிறது, மலை உற்பத்திக்கு மலை மரம் தேவை இருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு உள்ளோக்கி பியூரபான ஆக்சிஜனை கொண்டு வருது. அப்போ மரங்களை வெட்ட கூடாது என்பதற்கான ஒரு முக்கியமான செய்திய நீதிமன்ற மரபுகள்ல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நல்ல செய்தி. ரொம்பவே நல்ல செய்தி. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் பேசுறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷயமா இருப்பாங்க. நீங்களே சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு வந்து கான்வென்ட்ல ரூபா 1.5 லட்சம் ஒரு பெருமையாயிருச்சு. அது ஒரு லாங்குவேஜ். இருந்தாலும் இந்தியாவில இருந்து ஒரு பெண்மணி ஆங்கிலமே தெரியாம பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. ஆங்கில பேராசிரியராக மட்டும் இல்லங்க, வெளிநாட்டுல போய் மிக உயர்ந்த விருது வாங்கியிருக்காங்க. பீகார்ல இருந்து மேடம் ஆசா கெம்கோ அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சிருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா, மேடம் வந்து ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி மட்டும் தெரிஞ்சிருக்காங்க. திருமணமாகி கணவரோடு லண்டன்ல போய் பேராசிரியராயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க பண்ணி இவங்களுக்கு 2017 டேம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் என்ற பட்டத்தை வழங்கிட்டாங்களாம். இன்னைக்கு அவங்க பெரிய அளவுல இந்தியாவினுடைய புகழ்களை பாடக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு என்ன தெரியும், பேராசிரியர்களை ஆக்க முன்னே கேடிப் யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துல வணிக நிர்வாகத்தில் பிரிவுல ஆஷா டிகிரி பெற்று இவ்வளவு பெரிய பட்டம் பெற்றிருக்காங்க, ஒரு பெரிய விரிவுரையாளராக இருக்காங்கிற செய்தி வந்திருக்கு. இந்தியாவில் உள்ள ஒரு பெண்மணிக்கு கிடைத்த பரிசு எவ்வளவு பெரிய உயர்ந்த சிறப்பு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பாங்க அந்த, இப்ப அவங்க எவ்வளவு ஃப்ளூயன்ட்டா பேசுவாங்க
யோசிச்சு பாருங்களேன், ஃப்ளூவென்ட் ஆவா சொல்லு. அதுதான் சொல்றேன், இங்கிலீஷ் காரங்க வந்து யுனிவர்சிட்டில போய் டேம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர்ங்கிற ஒரு பட்டத்தை வாங்கியிருக்காங்க, யுனிவர்சிட்டியில கிரேட் வாங்கியிருக்காங்கன்னா ஆசாக்கம்க்கு எவ்வளவு பெரிய இருக்கும். அப்ப முயற்சி இருந்தால் எல்லாம் படிச்சு. கண்டிப்பா சார், சின்ன வயசுல இருந்து பழகாத ஒரு விஷயத்த இதுக்கு அப்புறம் பழகி இன்ட்ரெஸ்டா இருக்கணும், நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். லாங்குவேஜ் தானே, அதுக்கு ஒரு ஃபியர் இருக்க கூடாது. ஆங்கிலத்துல தப்பா பேசி தப்பா பேசிட்டு என்ன இருக்கு? எந்த மொழியையும் கத்துக்கொள்ளக்கூடிய நல்ல மனநிலை. இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. இப்ப வந்து ஜெனரலா இங்கிலீஷ்ல பேசினாதான் ஓரளவுக்கு மதிப்பு அப்படின்ற மாதிரி சென்னை மாணவர்களும் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொண்டு நம்ம அந்த மொழி அறிவை வளர்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கறது இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்து சேரும். அது என்ன கல்வி உரிமை சட்டம் பாத்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மக்கள் இவர்களுக்கு கல்வியில வந்து என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து எங்க படிக்குது, ஒரு குறிப்பான ஒரு ஸ்கூலை சொல்லி இந்த கான்வென்ட்ல படிக்கணும் ஒரு பெரிய மதிப்பா சொல்றாங்க. ஆனா ஒடுக்கப்பட்ட மிகவும் சமூகத்துல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இல்ல அப்படின்னு ஒரு கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எஜுகேஷன் ரைட் ஃபார் எஜுகேஷன், அந்த என்ன எஜுகேஷன் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல 25% வந்து கான்வென்ட் இந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி, ஆனா அதை அமல்படுத்துறது இல்ல. 2013-14, 14-15, 16 125 கோடி பெண்டிங்ல இருக்கு, அடுத்த வாரம் கவர்மெண்ட் கொடுக்க போறாங்க 125 கோடி. இப்ப என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2009-12 செக்ஷன் 1C படி சிறுபான்மையர் கல்வி அல்லாத மற்ற தனியார் பள்ளிகள் அதுல கிட்டத்தட்ட 25% ஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசாணையின்படி 2017-18 9,000 பள்ளிகள்ல சிறுபான்மையினர் கல்வி இன்ஸ்டிடியூஷன் இல்லாத 99,000 பள்ளிகள்ல, அது மழலை பள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளியில 25%. மொத்த சீட் எவ்வளவு பாத்தீங்கன்னா, 126,262 சீட் இருக்கு. இதுல யார் படிக்க போறாங்கன்னா, மிகவும் ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டியில உள்ள எல்லாருமே படிக்கணும் சொல்றாங்க. இது வந்து HIV பாசிட்டிவ் உள்ள பிள்ளைகளுக்கு, மரம் அந்த கூலி தொழிலாளிகளுக்கு எல்லாம் இட ஒதுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கடைசி நம்ம என்ன சரி டைம் ஸ்போர்ட்ஸ் போயிடலாமா? ஆமா, ஸ்போர்ட்ஸ்ல என்னன்னா, இன்னைக்கு முக்கியமான செய்தி என்னன்னா, பஞ்சாப் அணி வெற்றிங்க. சூப்பர் சார். IPL வந்து எப்பவுமே வந்து நீங்க பரபரப்பா பேசுறது. இந்த IPL இந்த போட்டியில வந்து இந்த முறை பெங்களூர் அணியை விட 146 பந்துகள்ல 70 பெங்களூர் அணி எடுத்ததை விட ஒரு சிறப்பான ஆட்டம் ஆடி 149 ரன் எடுத்த நிலையில் IPL வந்து பஞ்சாப் அணி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கு. இது ஒரு திருவிழா காலமாக இருக்கிறது. IPL வந்து எல்லோரும் பரபரப்பாக உங்களை போன்றவர்கள் பார்க்கக்கூடிய அது வந்து யார் வெற்றிங்கிறது. அந்த புள்ளியல் கணக்குல பாத்தீங்கன்னா, ஹைதராபாத் வந்து 4 புள்ளிகளும் பஞ்சாப் 4 புள்ளிகளும் இருக்கு, கொல்கத்தா 2 புள்ளியும் மும்பை இருக்கிறாங்க. இப்போ வந்து ஹைதராபாத்தும் பஞ்சாபும் 4 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. ஓகே சார், சூப்பர், தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு செய்திகள் வந்து ரொம்ப விரிவா, ரொம்ப அழகா, அழகா, ரொம்ப போல்டா, ரொம்ப அருமையா. இல்ல, உங்களுடைய கண்ணீர் குரல்ல சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் சார். சோ நாளைக்கு வந்து என்னென்ன நியூஸ் இருக்குங்கிறது நம்ம நாளைக்கு பார்த்தோம். ஓகே விவாஸ், இன்னைக்கு வந்து நியூஸ் அனாலிசிஸ் நம்மளுடைய சுஃபியான் சார் இல்லையா, அவரோட பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, சொல்ல ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. சுஃபியான் சார் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருந்துலாம் மருத்துவம். மருந்துலாம் மருத்துவத்தை பாக்குறதுக்கு முன்னாடி, ஜெனரலா நம்மளுடைய இந்த செக்மெண்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கிற பொருட்கள் வச்சு நோயில எளிய முறையில அப்படிங்கறத பார்த்து, எளிய முறையில எப்படி மருந்து தயாரிக்கலாம், அதாவது வீட்டுல இருக்கிற ஒரு இப்ப ஒரு மஞ்சள் எடுத்துக்கலாம், ஒரு நார்மலா நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ற வெஜிடபிள்ஸ் இல்ல நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற பொருட்களை வச்சே நம்ம எப்படி மருந்து எடுக்கலாம் அப்படிங்கறதா இந்த மருந்துலாம் மருத்துவம் செக்மெண்ட்ல நிறைய பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓமம். ஆமா, சோ ஓம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வலிச்சுன்னா ஓம் வாட்டர் குடிப்பாங்க. ஆமா ஆமா, நான் குடிச்சிருக்கேன் சின்ன வயசுல. அம்மா ஓம் அப்படிங்கறது ஒரு சீரக வகையை சேர்ந்தது, ரொம்ப நல்ல ஒரு நறுமணத்தோட இருக்கும். சோ இந்த ஓமம் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லைன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஓமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டுல இருக்கவங்க நார்மலா நாக்குல ஏதாவது ஒரு இப்போ நார்மலா இப்போ இந்த ஹீட்டுக்கு எல்லாம் நாக்கோட கார்னர்ஸ்ல
நிறைய ஹீட் பால்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, சோ அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஓமத்தை நல்லா பொடி பண்ணி அதுல தேன்ல வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதெல்லாமே கியூர் ஆகும். நல்லா இருக்கல. எனக்கு நான் வயிற்று வலிக்கு மட்டும் குடிச்சிருக்கோம். அதுல இவ்வளவு ஓமத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏன்னா அதுல நிறைய புரோட்டீன் கரோட்டின் தைமின் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. சோ ஓமம் பத்தின விஷயங்கள் வந்து எனக்காக நமக்காக மருந்து எல்லாம் மருத்துவத்துல சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய ஹரி செல்வர் ஓமம் அப்படின்ற ஒரு பொருள், ஒரு மருந்து பொருள், சளி இருமல் இந்த மாதிரியான நுரையீரல் சம்பந்தப்பட்டது அல்லது வயிறு அதிகமான வயிறு குடல் பகுதியில் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து இந்த ஓமத்தில் குணமாகும். ஓமத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து சரியாக பால் குடிக்காமல் அல்லது சாப்பிட்டது செரிக்காமல் வாந்தி ஆகிடும். அந்தமாரி சமயங்களில் வந்து ஓமத்தை வந்து ஓமத்தை பொடி பண்ணியோ அல்லது ஓமத்து தீநீர்னு சொல்லக்கூடிய இல்லாட்டி ஓம வாட்டர், அது எல்லா கடைங்கள்லையுமே கிடைக்கும் ஓம வாட்டர் அந்த மாதிரிலாம். அந்த ஓமத்தை வந்து ரெகுலராக ஒரு ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஓமம் வந்து வயிறுக்குள்ளே இருக்கிற அந்த அசிடிட்டியோ அந்த வயிறு உப்புசமோ வயிறு பொறுமலையோ அது சரி பண்ணும். இது குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கும் இதே மாதிரி ஓமம் வந்து சில இந்த மாதிரி நிறைய அதிகமாக சாப்பிட்டுட்டோம், வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இப்போ சிக்கன் மட்டன் எல்லோரும் சாப்பிட்றாங்க, அது மாதிரி சாப்பிடும்பொழுது அந்த மசாலா வகை உணவுகள் என்ன பண்ணும், வயிறை போயிட்டு அசிடிட்டி அதிகப்படுத்திடும், அதனால் செரிக்காது, நெஞ்சு புளிச்சேப்பம் இந்த மாதிரி எல்லாம் வந்து சேரும். அந்தமாரி சமயங்களில் இந்த ஓமத்தை வந்து வறுத்துட்டு அந்த ஓம பொடியையும் ஒரு சின்ன அளவில் ஒரு டம்ளர் அளவில் தண்ணி போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம், அல்லது ஓமத்து கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அது கூடயே அதை சாப்பிட்டுக்கலாம். அதேமாதிரி ஓமத்து கூட தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதை மாதிரி தினமும் வந்து இந்த ஓமத்தை பயன்படுத்தணும். ஓமம் வந்து ஏதோ ஒரு மருந்து பொருள் என்றைக்கோ ஒரு நாள் பயன்படுத்தினா அது கேட்காது. அதனால் ஓமங்கிறது ஒரு எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளே அன்றாட தேவையில் தினமும் உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். அப்படி வச்சிருக்கும் பொழுது தான் நமக்கு வந்து இந்த வயிறு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அதை உடனே அந்த ஓமத்தை எடுத்து நம்ம சாப்பிட சொல்லும். அதே மாதிரி ஓமத்து கூட ஏலக்காயும் ஜீரகமும் சேர்க்கலாம். அதே இது மூணுமே சேரும்பொழுது என்னாகும், இதை மூணுத்தையும் ஒன்று ஒன்றுத்தையும் ஒரு ஒரு ஸ்பூன், தினமும் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஓமம், ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு ஏலக்காய், இது மூணுத்தையும் தட்டி போட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் போட்டு தேனில் இல்லாட்டி தேனில் மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிட்டாக்கா இந்த வயிறு ஜீரணப்பகுதி ஜீரண மண்டலம் எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி அசிடிட்டி இன்னும் நைட்டு சரியாக சாப்பிடல இல்லை அன்டைமில் சாப்பிட்றது இல்லை லேட்டாக சாப்பிட்றது இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு செரிக்காமையே அடுத்த ஆகாரத்தை எடுத்துக்கிறது இந்த மாதிரியான நேரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வயிற்றுக்குள்ளே வந்து கேடுகளை உண்டு பண்ணும். அந்தமாரி நேரங்களில் இந்த ஓமத்தை வந்து பயன்படுத்தணும். ஓமம் எப்படி பயன்படுத்தணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி ஓமம் என்பது ஒரு அதுக்குள்ளே இருக்கிற முக்கிய பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு மென்தால் அந்த மாதிரியான ஒரு பொருட்கள் தான் அதில் இருக்கும். அதுமாதிரி மென்தால் டைப்பில் வாசனை அது அரைக்கும்போதே அதனுடைய வாசனை வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த வாசனையே அந்த வயிறு வந்து உள்ளே இருக்கிற வயிற்றுடைய உட்சுவர் அந்த உட்சுவரை வந்து அதை பாதுகாக்கும். பாதுகாத்து உள்ளே இருக்க அமிலத்தை எல்லாம் வெளியில் தள்ளி அதை உங்களோட வயிறை வந்து குளுமையாக வச்சுருக்கும். எனவே ஓமத்தை தினமும் உங்கள் ஆகாரத்தில் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. அதனால் நீங்கள் வந்து ஓமத்து கூட இஞ்சிச்சாறு தினமும் ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் இஞ்சிச்சாறு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் கொஞ்சம் புதினா சாறு இந்த நாலு சாறையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த இதை மிக்ஸ் பண்ணதை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் ஒரு சிட்டிகை இந்துப்பு இந்த இந்து இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சுவாச காசம் சொல்லக்கூடிய அந்த இருமல் சுவாச இருமல் ஆஸ்துமா இந்த மாதிரியான வீசிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஓமத்தினால நீ பூரணமாக சரியாயிடும். பேக் டு தி ஷோ. இது காலை தென்றல் வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க ராகினி என் ஹரி. ஓகே, நம்மளுடைய மருந்தெல்லாம் மருத்துவத்தில் வந்து நம்மளுடைய பார்த்திபன் சார் வந்து நிறைய விஷயங்கள் ஓமத்து பற்றி நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்ட் நம் விருந்தினர் இன்னைக்கு நம்ம விருந்தினரில் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எழுத்தாளர், கவிஞர்,
பேச்சாளர், அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு பத்திரிகையாளர், கல்கியுடைய லீடிங் உதவி ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்லணும். திரு அமிர்தம் சூர்யா அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நார்மலா இருக்கேன். நார்மலா? என்ன நார்மலா இருக்கீங்க? இல்ல, நிறைய இலக்கியவாதிகள் கவிஞர்கள்லாம் கொஞ்சம் அப் நார்மலா இருக்கிற காலகட்டம். நார்மலா இருக்கு. அந்த நார்மலா? அந்த நார்மலா. ரொம்ப அழகா சொல்லுங்க சார். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா, எங்களுக்கும். அதே மாதிரி நீங்க ஃபுல்லா இவ்வளவு சுத்த தமிழ்ல பேசும்போது எங்களுக்கு we are really happy to have you. நான் நார்மலா தான் சொல்லுவேன், அது கூட வர மாட்டேங்குது எனக்கு. தமிழ்ல தான், தமிழ்ல தான் பேசணும். இல்ல, இது கொஞ்சம் நடிப்பு தான், ஒரிஜினல் அப்பப்ப வெளிய வந்து. அது என்னங்கறத நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப சூப்பர் சார். அமிர்தம் சூர்யா, உங்க பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அந்த பேருக்கான விளக்கம் கொஞ்சம் சொல்றீங்களா? இது எங்க போனாலும் கேக்குற கேள்விதான். உங்க புனை பெயரா இல்ல இதா இயர் பெயரேவா? இல்ல இல்ல, என்னுடைய அப்பா அம்மா வச்ச பேரு கதிரவன். ஓகே ஓகே. அந்த இன்னு இருக்கு இல்லீங்களா, அவன் இவன் கூப்பிடுற ஏக வசனத்தில் கூப்பிடுறாங்க. கதிரவன்னா அவன் நம்மள போய் மரியாதை இல்லாம கூப்பிடுறான் பண்றதுக்காகவே கதிரவனை சூர்யான் மாத்தனே. அதுக்கு பிறகு ஒரு 85 வாக்குல ஒரு நான் சிற்றிதழ் ஒண்ணு ஆரம்பிச்சேன். அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு நண்பர்கள்லாம் சொல்றப்போ எரிமலை, பூகம்பம், புரட்சி அப்படிலாம் வைக்கணும். இதெல்லாம் எதுவுமே பாக்காதது, நானு பார்க்காத அந்த பேரெல்லாம் எதுக்கு வைப்பாங்க? என் கூட இருந்து என் கூட வாழ்ந்துகிட்டு எனக்கு அறிவுரை சொல்லிட்டு புத்திமதி சொல்லிக்கிட்டு என்னை கைட் பண்ணக்கூடிய என்னுடைய பாட்டி அமிர்தம்மாள் 100 வரைக்கும் வாழ்ந்தவங்க. அதனால அவங்க பேர்ல பத்திரிகை நடத்தலாமே, அமிர்தம்னு அமிர்தம்மாள்ல இருந்து அமிர்தம்னு சொல்ல எடுத்து பத்திரிகை ரிஜிஸ்டர் பண்ணோம். அமிர்தம்ன்ற பத்திரிகை ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அந்த இலக்கிய பத்திரிகை நடத்த ஆரம்பிச்சோம். அமிர்தம், அதுக்கு ஆசிரியர் நான் தான். அதனால அமிர்தம்ன்ற பத்திரிகை நடத்தக்கூடிய சூர்யா அமிர்தம் சூர்யா. இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் காதலி பேரு, மனைவி பேரோட இருப்பாங்க. ஆயா பேரோட சுத்திர முதல் ஆம்பளை நான் தான். ரொம்ப பெருமை பட வேண்டிய விஷயம். அது நல்ல விஷயம் தான். ரொம்ப நல்ல விஷயம். எத்தனை பேர் இப்ப வச்சுக்கிறாங்க சொல்லுங்க. ஒருத்தவங்க பேர் எடுத்து வைக்கிறது பெரிய விஷயம். அது பாட்டியோட பேர் அப்படிங்கிறது நம்மளுடைய பாட்டின்றது. அந்த உறவு முறையை தாண்டி பார்த்தோம்னா நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள். பெரும்பாலும் பார்த்தா நம்மளை விட முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப அறிவாளிகள், படிக்காத மேதைகள் தான் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவங்க சொன்ன சின்ன சின்ன குட்டி கதைகளா கூட நான் கவிதையா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார். அதனால எனக்கு அவங்க ரொம்ப கிரேஸ். எனக்கு அவங்க கண்டிப்பா. அண்ட் வந்து நீங்க எப்போ இந்த கவிதை எழுத ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்க கூட யார் யாரெல்லாம் இருந்தா? எதனால கவிதை எழுதணும்னு தோணுச்சு? மத்தவங்க மாதிரி நம்ம இருக்க கூடாதுன்றது தான். 10-11 இருக்க கூடாது அப்படின்றது தான் முதல் தோணும். ரெண்டாவது பேர் வாங்குறது. மூணாவது கைத்தட்டல், புகழ் தான். அதான் அது வேற வடிவத்துல சொல்றேன். புகழ், கைத்தட்டல், கைத்தட்டலுக்கான சுவாரஸ்யம் கூடுந்து. கவிதை எழுதுனா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு ரொம்ப ஜெனியூனா பதில் சொல்லிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. அதோட முக்கியம் கவிதை எழுதுனா ஈஸியா காதலிச்சிடலாம்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதனால இதெல்லாம் சேர்ந்துதான் கவிதையை தூண்டி விட்டுருக்கோம். இது ஒரு காரணம் சொல்ல முடியாது, இந்த மொத்த காரணமும் சேர்ந்து. நீங்க வந்து நிறைய கவிதைகள் எழுதிருக்கீங்க. அதனால நீங்க உங்களுக்கு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நவீன கவிஞர், நவீன கவிதைகள் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். சோ நவீன கவிதைகள் அப்படின்னா என்ன? கவிதைக்கும் நவீன கவிதைக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? அப்படி கட்டன்ரைட்டா பிரிக்கணும்னு இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கத்துக்காக சொல்லலாம். சிலருக்கு வந்து புட்டு பிடிக்காது, சிலருக்கு வந்து தோசை பிடிக்காது, சிலருக்கு இடியாப்பம் பிடிக்காது. கவித்துவம் அதனுடைய பல்வேறு வடிவங்கள் தான் இதெல்லாம். இந்த மாதிரியான உணவுகள், புது கவிதை, மரபு கவிதை, ஐக்கு கவிதை, நவீன கவிதை அப்படின்றது. பர்டிகுலரா நவீன கவிதை அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் அதை வந்து அழுத்தி சொல்றோம்னா, நான் நவீன கவிஞன் என்பதற்காகத்தான். மத்த கவிதைக்கும் இந்த கவிதைக்கும் இருக்கிற வித்தியாசம்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு ஸ்கேல் ஒன்று இருக்கு. மத்த கவிதையெல்லாம் படிச்ச உடனே உங்களுக்கு ஹாஹா, ஷபாஷ், சூப்பர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு புற சிலிப்ப தரணும் அவதான் ஒத்துப்பாங்க. அல்லது கொஞ்சம் மஜாஸ் பண்ணி விடுற மாதிரி அந்த காரியத்தை பண்ணும், மயில் இறகலை லேசா தடை விடுற மாதிரி, வருடி கொடுக்கற மாதிரி செய்யும். இதுதான் பெரும்பான்மையான கவிதைகள் நிகழ்வது. ஆனால் நவீன கவிதை என்பது இதுல இருந்து மாறுபட்டது. ஒரு சிம்பிள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு குளம் அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தூங்கிக்கிட்டு இருக்கு, அமைதியா இருக்கு குளம்.
குளம், அதில் நீங்கள் ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க. அப்படி கல்லை தூக்கி போட்டால் குளம் டக்குன்னு வீழ்ச்சிக்கும். வீழ்ச்சிக்கிட்டு அதனுடைய அலை இருக்கு இல்லையா, ஸ்ப்ரெட் ஆகும். அது தன்னுடைய கைகளாக மாற்றி யாரா என்னை கலைச்சிது தூக்கத்தை அப்படின்னு அந்த கரை வரைக்கும் தேடி தேடி வரும். நவீன கவிதைன்றது படிச்ச உடனே நம்மளுடைய லைஃப்ல இது எங்க பொருந்தி பாக்குதுன்னு பாக்கணும். ஒண்ணுக்கு ரெண்டு முறை படிக்க வைக்கணும். நம்மளுடைய லைஃபோட அதை வந்து எந்த நேர்கோட்டில் சந்திக்குதுன்னு பார்க்கணும். நமக்கும் கவிதைக்கும் ஒரு தர்க்கத்தை உருவாக்கணும். அடடா அப்படின்னு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். இதுதான் நவீன கவிதையினுடைய நமக்கு தெரியாத பக்கங்களை, வாழ்க்கையினுடைய தெரியாத பக்கங்களை அது காட்டணும். அல்லது நாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது அது புஷ் பண்ணணும். இது நவீன கவிதையுடைய வேலை. அதனால தான் நவீன கவிதை அப்படின்னு நான் நவீன கவிஞன் சொல்லிக்கிறேன். நவீனன்றது வந்து எப்படி சொல்றது, எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல வந்து முதல்ல வந்து கழிப்பிடம் போட்டிருப்பான், இப்ப டைல்ஸ் ஓட்டிட்டு நவீன கழிப்பிடம் போடுறான். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அதே தண்ணி இல்லாததான் இருக்கும், அதே தகர டப்பா தான் இருக்கும், எல்லாமே அந்த கண்டிஷன்ல தான் இருக்கும். ஆனா நவீன கழிப்பிடம் போட்டிருப்பான். டைல்ஸ் ஓட்டுறதால மட்டும் நவீன கழிப்பிடம் இல்ல, சுத்தம்ன்றதா அதனுடைய கான்செப்ட். சுத்தமா இருந்தா உள்ள இருக்கணும். அப்போ அதே மாதிரி நவீனம் என்கின்ற சொல்லாடல், நவீனம் என்கின்ற விஷயம் எல்லா இடத்துலயும் இருக்குது. பெரியார் ஒரு நவீனவாதி, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் கம்பேர் பண்ணும் போது பெரியார் தான் அவருடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க இந்த காலகட்டத்துல ஒத்துக்கக்கூடிய ஏத்துக்கக்கூடிய சிந்தனை நவீனவாதி. அவருடைய கடவுள் மறுப்பு தள்ளி வச்சிருவோம், மற்ற விஷயத்த சொல்லுவோம், சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல. அப்போ அவர் நவீனவாதி. சாமியார்ல கூட நவீனம் சிந்தனைகள் உள்ளது. இப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள் வந்து கர்ப்பகிரகத்துக்குள்ள பெண்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியே தான் நிக்கணும், பூஜை பண்ணலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு நார்த்ல ஒரு சாமியா இருந்தாரு, மந்திரம் பெண்கள் ஓதவே கூடாதுன்னு ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் கிளம்பிச்சு. அப்போ தமிழ்நாட்டில் கவிஞ்ச பேர் டக்கு ஞாபகம் வரல, மந்திரம் போத நாக்கு போதும், ஆண்குறி எதற்கு அப்படின்னு எழுதணும், பெண்கள் ஏன் மந்திரம் ஓதக்கூடாது அப்படின்றதுக்கு. அப்போ அவ்வளோ இறுக்கமான சூழல்லையே நம்ம பங்காரடிகளார் மேல்மருவத்தூர்ல எல்லாரும் சிவப்பு டிரஸ் போட்டுக்கிட்டு தாராளமா நீங்க சாமியை போய் கும்பிடலாம், நீங்க சாமி கிட்ட பூஜை பண்ணலாம் அப்படின்னு பெண்கள் கர்ப்பகிரகத்து வரைக்கும் அனுமதிச்சது கூட ஒரு நவீன சிந்தனைன்னு சொல்லலாம். கடவுள் மதம் சார்ந்து அதை தாண்டி யோசிக்கத்தான் அதுவும். இப்படி எல்லாவற்றிலும் நவீனம் புதுமை தொடருது. அது சிறுகதையில வரும், நாடகத்துல வரும், வாழ்க்கையில வரும். சிந்தனை புதுமையா இருக்கணும், சமரசமா இருக்கணும், எல்லாருக்கும் மனதா இருக்கணும். ஓகே சார், அவ்வளவுதான். ஓகே, சூப்பரான விஷயங்கள் உங்களோட பேசிட்டே இருக்கும். ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக், இது காலை தென்றல், ஸ்டே டியூன். முனைவர் விபிஎம்எம் சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் விபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர், விபிஎம்எம் ஐடி பார்க், விபிஎம்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், விபிஎம்எம் பொறியியல் கல்லூரி, விபிஎம்எம் கல்வியியல் கல்லூரி, விபிஎம்எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, விபிஎம்எம் செவிலியர் கல்லூரி, விபிஎம்எம் ஆர்கிடெக்சரல் கல்லூரி, விபிஎம்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, விபிஎம்எம் ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக விபிஎம்எம் மெடிக்கல் பவுண்டேஷன். எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கென சிறந்தது. விபிஎம்எம் மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 04563289111 மற்றும் 04563289001. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். பேக் டு தி ஷோ. சூப்பரா பேசியிருக்காரு நம்ம ஐயா அவர்கள். சார், நவீன கவிதைகள் நீங்க எழுதின நவீன கவிதைகள் ரொம்ப பிடிச்ச நவீன கவிதை ஏதாவது இருக்கா? நவீன கவிஞர்கள் சொல்லலாம். இப்ப நவீன கவிதைன்னா அது வாசிச்சா தான் மனப்பாடத்தில் பண்ண முடியாது. மரபு கவிதை மாதிரி, இப்ப மரபு கவிதைன்னா டக்குன்னு உங்களுக்கு மரபு கவிதை புது கவிதைலாம் நான் உடனே சொல்லிடலாம். இப்ப நானே வந்து புது கவிதை வழியாக தான் நவீனத்துல வந்தேன். அப்போ அப்போ வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து நான் வலம்புரிஜான், மூமேத்தா, சுரதா, ஈரோடு தமிழன்பன் சார் இவங்களோட தலைமையிலாம் கவிதை வாங்கி கைத்தட்டல் வாங்குறதுக்காகவே நல்லா ஐடியா பண்ணிட்டு எதிராளிகிட்ட கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்னு. அப்போ அந்த கவிதையெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் நவீன கவிதை என்பது பிரதியை நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அது அது வந்து வாசிப்புக்கானது, கேட்கறதுக்கானது அல்ல. ஸோ உங்கள் குரலில் எங்களுக்காக ஒரு கவிதை வாசித்து காமிக்க முடியுமா சார்? என்னுடைய கவிதையா? ஆமாம்.
உங்களோட கவிதைகள். என்னுடைய கவிதைனா அது எந்த மாதிரி கவிதையாக இருக்கலாம்? எந்த மாதிரி கவிதை? ஆனா இந்த புக்கு வந்து சமீபத்துல வந்த புத்தகம், என்னுடைய முகநூல்ல நான் எழுதின காதல் கவிதைகள் இது எல்லாமே. வேற வழி இல்ல, நீங்க காதலை தான் ஒரு நல்ல விஷயம். இது வந்து இதுல அரசியல் இருக்காது, இருந்தாலும் ரொம்ப முக்கியமான கவிதை நினைக்கிறேன் நான். இது காதல், முழுக்க முழுக்க காதல்னா என்ன, காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற, ஒரு பெண் கிட்ட எப்படி நீ நடந்துக்கணும் அப்படின்ற கவிதை தான் இது. இந்த கவிதையினுடைய தலைப்பு வந்து காதல், சிறு குறிப்பு வரைக. ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, நீங்க வந்து அந்த டோனை பாத்துங்க. நாரதரும் கிருஷ்ணரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க காதல்னா என்ன அப்படின்னு, நாரதரும் கிருஷ்ணரும். நான் மாறி மாறி அவங்க பேரை சொல்லாமலே டோன்லயே வாசிச்சுக்கிட்டு போறோம் பாருங்க. முதல் மட்டும் சொல்லிடு. நாரதர், கிருஷ்ணா, சமீப காலமாக நீங்கள் இறுக்கமான காதல் கவிதையை எழுத தொடங்கிவிட்டது ஏன்? கிருஷ்ணர், காதல் இறுக துவங்கிவிட்டது என்று பொருள். ஏன் குழப்புகிறீர்கள்? சரியான சொல்லையும் சரிபோல் தோணும் தப்பான சொல்லையும் சேர்த்தே காதல் மொழி இருக்கும். தங்கள் பேரன் அனிருத் காதல் செய்யும் காலத்தில் நீங்கள் காதல் செய்யலாமா? ஏன்னா இப்ப என் பையன் காதல் பண்ணிட்டு இருக்கான், அதனால இப்ப இது எனக்கு பொருத்தமா இருக்கு. அவன் காதல் அவனை சுகப்படுத்தும், என் உணவை அப்படின்னு எப்படி செரிக்க முடியும்? காதல் கட்டாயம் தேவைதானா? ஒருத்தி நம்மை காதலிப்பது என்பது நம் வாழ்வின் கௌரவம் அல்லவா? சிபாரிசு என்று கிடைக்கும் சாகித்ய அகாடமி பரிசை விட பெருமை அல்லவா? அது இருப்பின் உன்னதம், அது பெண்ணுக்கும் பொருந்தும். நாரதா, காதலிக்க என்ன தகுதி வேணும்? கிருஷ்ணா, விரும்புபவளின் கடந்த கால வாழ்வின் பிரேதத்தை பரிசோதிக்காதே. தேவதையாக இருந்தாலும் அது துர்வாசம் வீசும். அவளின் நிகழ்கால உடலில் உன் அன்பின் கொடியை பதியமிடு. எதன் பொருட்டும் காதலின் எதிர்கால உறுதிமொழியை அவளிடம் யாசிக்காதே. காரணம், அது அவள் வசம் இல்லை. ஆக கிடைக்கும் வரை காதலி என்கிறாய், இல்லை அவள் அனுமதிக்கும் வரை காதலி என்கிறேன். ஐயோ, இந்த காதல் என்ன என்று புரியும்படி சொல்லி தொலையேன் கிருஷ்ணா. அதோ காற்றை கிழித்து போகும் அம்புகளாய் சக்திகளாய் சதா காலமும் இயங்கும் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் எந்த சலனமும் இன்றி சிவனேன் என ஒழுங்கற்றதும் ஆனாய் ஒழுங்கானதுமான சப்த தாளத்தில் மூத்திரம் பெய்தபடி குறுக்காக சாலையை கடக்கும் அந்த எருமையை போன்றது காதல். ஓ, காதல் என்பது எருமையா? சாலையை கடக்கும் நடையா? தடங்களாக பதிந்திருக்கும் காயத்துடிக்கும் மூத்திர தடமா? இந்த கேடுகட்ட காதல் தேவையா கிருஷ்ணா? கோபம் கொண்டவன் தன் காதலை புதைக்குழியில் தள்ளிக்கொள்கிறான், அவன் காம அறுவடைக்கு தகுதி இல்லாதவன். சரி, நான் இப்போது காதலை வசப்படுத்த இறுதியாய் ஒரு வழி சொல் கிருஷ்ணா. அந்த யதார்த்த எருமையாக நீ மாறாத வரை காதல் ஒருபோதும் வசப்படாது. நாரதர், நீ கிருஷ்ணனும் இல்லை, நான் நாரதரும் இல்லை. காதல் நம்மை சாக்காக்கி இந்த வாக்கு மூலத்தை வரைந்து கொண்டிருந்தது. சில காதலர்களுக்காக நாம் மறையலாமா? இதுதான் காதல். ரொம்பவே அழகா சூப்பரா சொன்னீங்க. ஆமா, இது என் நிறைய என்னுடைய வாசர்கள் ரசிகர்கள் நம் குறிப்பா பெண்களுக்கு அதுல வர்ற வரி பிடிக்கும். அதுல முக்கியமான வரி, அவகிட்ட ரொம்ப தொல்லை பண்ணாத, அவகிட்ட அது இல்ல, அவ எப்ப அலோ பண்றாலும் அது வரைக்கும் லவ் பண்ணு. அவள் அனுமதிக்கவனே காதலே இருக்குது இல்ல, அந்த வரியெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, கரெக்டா தான் பாக்குது அப்படின்ற மாதிரி. எரும மாடு மாதிரி இருக்கு, எல்லாரும் காதலிக்கலாம் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு காதலுக்கு எந்த அளவுக்கு யாரும் விளக்கம் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த காதலுக்கான விளக்கம் ஒழுங்கா இல்லாதால் தான் சமூகத்துல நிறைய காதல் குறித்தான கோளாறுகள் எல்லாம் வருது. நீங்க வந்து
சோ அதனாலதான் சோ காதல் மேல உங்களுக்கு எதனால எவ்வளவு ஒரு பற்று, ஏன்னா காதல் பத்தி ஒரு பெரிய தொகுப்பை நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா? இல்ல காதல் கவிதை நீங்க வந்து முகநூல் ஃபேஸ்புக்ல இருந்தாலும் சரி, எந்த சமூக சோசியல் மீடியால இருந்தாலும் சரி, நீங்க இப்ப நம்மளுடைய பொதுக்கு தொலைக்காட்சியிலும் குறிப்பிட்ட வரைமுறைகள் இருக்கும், இது பேசணும் இது பேசக்கூடாது, ஏன்னா இது வந்து அரசாங்க தொலைக்காட்சி இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம பொதுநூல்ல முகநூல்ல போட்டாலுமே ஏதாவது ஒரு அரசியல் கருத்தை வச்சுன்னா அதுக்கு மாற்று கருத்தா 100 கருத்து வரும், ஒரே யுத்தகலமா மாறிடும், கருத்து மோதலா வரும். நீங்க ஜாதியை பேசினாலும் சரி, மதத்தை பேசினாலும் சரி, அரசியல் பேசினாலும் சரி, உங்களுடைய கருத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா கூட அதுக்கு எதிர்வினைகளை தயாரிக்க தாங்கிக்க உங்களுக்கு திராணி நிறைய இருக்கும். ரெண்டாவது அதனால நிறைய மனக்கசப்புகளையும் நண்பர்களையும் நீங்க இழக்க வேண்டியது இருக்கும். ஆனா சோசியல் மீடியால நீங்க ஒரு காதல் கவிதை போட்டீங்கன்னா ஒரு எதிர்ப்பும் வராது, எல்லாரும் உங்களுடைய ஆதரவாளராக இருப்பாங்க, உங்க கூட்டணியில எல்லாம் தானா வந்து கலந்துப்பாங்க. அப்போ ஜாதி மதம் இனம் மொழி கடந்து ஒரு பாயிண்ட்ல எல்லாரையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரே வஸ்து என்னன்னு பார்த்தோம்னா கடவுளுக்கு பிறகு காதல் தான். கண்டிப்பா பெரும்பாலும் நான் எழுதுறது பார்த்தோம்னா புதுசா வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தை பாக்குற மாதிரி காட்டுற மாதிரியான விஷயங்கள் தான். அதாவது கவிதை எழுதிட்டு சில நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லும் போது இது கவிதையா வந்திருக்கு, இது கவிதையா வரல, இது ரொம்ப சூப்பர் கவிதையா இருக்குன்னா கவிதைகள் போடும். ரெண்டும் நிறைய நான் முதல் தொகுப்பு போடும்போது எழுத்தாளர் ஜெயமோகன் என்னுடைய கவிதைகள்லாம் படிச்சுட்டு சூர்யா இதுல வந்து சில 4-5 கவிதைகள் கவிதையா இல்ல, அதுல கதை தன்மை நிறைய இருக்கு, இது சிறுகதையா மாற வேண்டியது, இது கவிதை ஆகாது அப்படின்னோடனே அப்ப அது பிரிண்ட்டுக்கு போகாம அது இன்னும் கொஞ்சம் விஸ்தரித்து சிறுகதையா மாத்தி இருக்கேன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அனுபவங்கள் தான், எதுவுமே அனுபவத்தோட கொஞ்சம் புனைவு சேரும். ஒரு நண்பரோட முதலாம் ஆண்டு ஒரு ஏழ்மையான நண்பன், அவனுடைய அம்மா இறந்துட்ட பிறகு அந்த ஒரு முதலாம் ஆண்டுக்காக அம்மாவுக்கு பிடித்ததெல்லாம் வைக்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு கூப்பிட்டான், நானும் போறேன். போகிறப்போ அங்க ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே தான் அவங்க அம்மாவை அடக்கம் பண்ணியிருந்தாங்க. இப்ப பண்ண அந்த வேப்ப மரம் காணும் வெட்டிட்டு இருக்கான். அப்ப எந்த அடையாளமும் இல்ல, அம்மாவுக்கான அடையாளமே இல்ல அந்த சமாதியில, எல்லாம் மேடுகளா இருக்கு. அப்ப அவன் அந்த கொண்டு வந்த அம்மாவுக்கு பிரியமா கொண்டு வந்த அந்த பிரசாத அந்த அந்த பொருட்களை எங்க வைப்பான் தெரியல. அப்போ அந்த கல்லறை அந்த மயானத்தில் வேலைக்கூடிய செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி வந்து, ஏ நீ வந்து அண்ணாதுரை தானே, அண்ணாதுரை பையன் தானே நீ அப்படின்னு கேக்குற. அவருக்கு ஆமான்னு எப்படி நான் கண்டுபிடிச்சிங்க, அதான் அந்த ஆளுடைய மூக்கு மொகர எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு. என்ன தேடுற அம்மாக்கு இது மாதிரி அப்பாவுக்கு இது மாதிரி கொண்டு வந்தேன் வைக்க தெரியல, என்ன அடையாளம் இருந்தது, ஒரு வேப்ப மரம் இருந்தது, அதெல்லாம் வெட்டி ஆயிடுச்சேன், வேப்ப மரம் தான் அடையாளம்னா அதோ மதில் சோர் மேல ஒரு வேப்பம், மதில் சோர்ல வெடிப்பு வந்து அதுல ஒரு வேப்பம் கண்ணு முளைச்சிருக்கு, அதோ அதுவும் வேப்ப மரம் தான், இந்த மரத்துல இருந்து வந்தது தான் அந்த மரம், அங்க போய் வச்சுட்டு போ அப்படின்னு. அப்போ என்னன்னா அடையாளம்ன்றது அல்லது நாமன்றது நாம இல்ல, அப்பாவனுடைய தொடர்ச்சி தான் நாமம். அப்பா கிட்ட இருக்கிற புத்தி என்கிட்ட இருக்கு, அம்மா கிட்ட இருக்கிற குணம் என்கிட்ட இருக்குது, அப்பா அம்மா இறந்த பிறகு கூட அவர்கள் என் வழியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், அந்த பாரம்பரியம் என் வழியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இறந்து போன அம்மா இடத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நாம அவங்க ரெண்டு பேருடைய சம்பாஷணைகளை அறிவுகளை நாம கடத்திக்கிட்டு வந்திருக்கோம், அதான் அவங்களுடைய சாயல் இருக்குது. அப்பாவுக்கு இருந்த நோய் நமக்கும் வருதுன்னா அப்பா அம்மா இறந்துட்டா கூட இறந்த கணக்குல வராது, நாம் என் வழியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வரும் இந்த கான்செப்ட் சொல்றது. அப்ப அவன் என்ன பண்ணா, கடைசியா அந்த வேப்ப மரம் தான் அவனுக்கு அடையாளமா இருந்ததால மதில் சோல் மேல இருக்க வேப்ப மரத்தாண்ட வச்சுட்டு தான் போயிட்டான். அந்த வேப்ப மரம் தான் அந்த வேப்ப மரம், சூப்பர், அறுக்கப்பட்ட வேப்ப மரம் தான் மதில் சோல் இருக்கிற வேப்ப மரம், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்றது. இது கவிதையா எழுதுன, இது கவிதையா வரல அப்படின்றதால இது சிறுகதையா மாத்தின. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், நல்ல ஒரு ஊமை இல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க சார், சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதே மாதிரி நீங்க வந்து இந்த யாரு சாமியார்கள் இல்லையா, சோ அவங்கள பத்தியும் சித்தர்கள் இல்லையா, சித்தர்கள் அவங்கள பத்தியும் நீங்க நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணீங்க அவங்களுடைய சமாதி. ஆமா, எனக்கு நான் இப்ப வேலை செய்யறது கல்கி பத்திரிக்கையில தலைமை உதவி ஆசிரியரா இருக்கறதால இப்ப எனக்குன்னு ஒரு ஒரு மாடல் இருக்கும் இல்லீங்களா, இவன் எழுதுற கவிதை கொஞ்சம் புரியாது அல்லது பிரிண்ட்டுக்கு இது உதவாது, எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்களா, சில கவிதை இப்ப எனக்கு வெகுஜன பிரிண்ட் கவிதையில இவர்த்த போட முடியாது அப்படின்னு சொல்லுங்க சார்.
இருக்கலாம். அப்போ வந்து ஒரு ஒரு மீட்டிங் நடக்கிறப்போ என்ன கேட்குறாங்க, உங்களது எழுதுனா புரிய மாட்டுது, அல்லது எழுதுனா ரொம்ப ரிச்சாக போயிடுறீங்க, ஜனங்களுக்கு புரியற மாதிரி ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி எழுத முடியுமா உங்களால் அப்படின்னு ஒரு கேள்வி வருது மீட்டிங், பத்திரிக்கை மீட்டிங்கில். அப்போ நான் சொல்கிறேன், எழுத முடியும், என்கிட்ட இருக்கிற பேனா எழுதும், அதில் நீங்கள் என்ன கலரை ஊற்ற சொல்கிறீங்களோ அது ஊற்றணும், நீளம் ஊற்றுனா அதுக்கேற்ற கலர் தான், சிவப்பு கலர் ஊற்றுனா அது பச்சை எழுதணும், இங்கே மாற்றுற மாதிரி கருத்தியல்களையும் சித்தாந்தங்களையும் மாற்றட்டும், அந்த எழுத்து எது வேணாலும் தரணும், அது ஒரு பிரச்சனை இல்லை. பத்திரிக்கையாளன்றது இப்படி தான் எழுதணும், அவன் பத்திரிக்கையாளன் இருக்க முடியாது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நான் இந்த கொள்கையில் இருக்கிறேன், இது கொள்கைக்கு எதிரான விஷயங்களை எழுத மாட்டேன், நீங்கள் பத்திரிக்கையில் வேலை செய்ய முடியாது. பத்திரிக்கைக்குங்கான கொள்கைக்காகத்தான் நீங்கள் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஒர்க்குன்னு வந்துட்டான், அப்போ தான் சொன்னாங்க, சரி அப்போ நீங்கள் ஆன்மீகம் எழுதிங்களா, எப்போ பார்த்தாலும் காதல் ரொமான்டிக்காக இருக்கீங்களா, ஆன்மீகம் உங்களுக்கு எழுத வருமா அப்படின்னு கேட்குறேன், தாராளமாக எழுத வருமே அப்படின்னு, சரி அப்போ எழுதுங்க அப்படின்னு. என்ன எழுத போகிறேன், சித்தரை பற்றி எழுதுங்க. அப்போ ரொம்ப சந்தோஷம், நம்மளுக்கு தெரிஞ்ச சித்தர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்களே, அது நெட்டில் தட்டினா ஏகப்பட்டது வந்துடும், ரெண்டு மூணு பேர் படித்த ஜாம்பவான்கள் சித்தரை கேட்டால் எழுதிடலாம் அப்படின்னு. அப்போ ஒரு கண்டிஷன் போடுறாங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 18 சித்தரை தொடக்கூடாது அப்படின்னு, நமக்கு தெரிஞ்சது அதுதானே. அப்போ அது தொடக்கூடாதோ என்னன்னு அப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு விஷுவல் தெரியுது. இது இல்லாமல் சித்தர் மரபில் நிறைய சித்தர்கள் அறியப்படாத அல்லது பொதுமக்களுக்கு அதாவது பொது ஊடகத்துக்கு தெரியாத சித்தர்களுடைய பாரம்பரியம் தொடருது அப்படின்னு கண்டுபிடிச்சு, சென்னையில் மட்டும் சித்தர்கள் சொல்லப்பட்ட சித்தர்கள் என்று அறியப்பட்டவர்களுடைய சமாதிகளை தேடி கண்டுபிடிக்கிற வேலையில் போனேன். அப்படி கண்டுபிடிச்சி 16 சென்னையில் மட்டும் 16 ஜீவ சமாதிகள் இருக்கிறத கண்டுபிடிச்சி, இப்போ அதெல்லாம் வந்து பெரிய கோவிலாக இருக்கும். இப்போ ஒரு 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 ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னா, இப்போ வந்து சுந்தர்ன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆன்மீகத்தில் இருக்காரு, ரொம்ப ஆன்மீகவாதியாக இருக்காரு, ஒரு சித்தத்தன்மையோடு இருக்காருன்னா, அவர் இறந்துட்டாருன்னா ஸ்ரீ சுந்தர்னு வச்சுங்களேன், ஸ்ரீ சுந்தர் சுவாமிகள் அப்படின்னு ஆயிடுவார். திருப்பி அதுக்கு அவரை புதைச்ச இடத்து மேலே ஒரு கோவிலை கட்டிடுவாங்க, அதுக்கு பிறகு பார்த்தா சுந்தரலிங்கேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஆயிடும். அவர் சுந்தர் கூப்பிடுத்து சுந்தரேஸ்வரர், செத்த பிறகு சுந்தரலிங்கம், அப்போ அது ஒரு சிவலிங்க கோவிலாக மாறி போயிடும். இப்படிதான் கன்வெர்ட் ஆகிட்டே வரும். நிறைய கோவில்களுடைய சிவன் கோவில்களுடைய பேசிக் பார்த்தீங்கன்னா சித்தருடைய ஜீவ சமாதியா இருக்கும். அது மாதிரி எங்கன்னு கண்டுபிடிச்சி ஒரு 16 வாரம் சித்தர்களை பற்றியான விஷயங்களை தேடி ஆசை பெறலாம் வாங்க அப்படின்னு ஒரு சித்தர் தொடர் எழுதுனேன். அதுதான் எனக்கு இன்னொரு முகம், காதலுக்கு எதிராக இன்னொரு முகம் இருக்குதுன்னு பார்த்தா அந்த சித்தர்கள் குறித்தான ஆய்வும் அதை தேடலும் வந்து எனக்கு கொஞ்சம் உண்டு. கொஞ்சம் ஆன்மீக முகமும் உண்டு, வெறும் லவ் முகம் மட்டும் இல்லை. ஓகே சார், ஸோ ஆன்மீகம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இவ்வளோ சித்தர்கள்லாம் பார்த்தவங்க சமாதியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி 16 வாரம் ஒரு தொடராக கொடுத்துருக்கீங்க. ஸோ காதலுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் சொன்ன மாதிரி உங்கள் பார்வையில் ஆன்மீகம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, துக்கப்படுறப்போ நீங்கள் சித்தர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 100% மனுஷனாக இருந்திருப்பான். நான் ஒரு 40% மனுஷனாக இருக்கேன்னா சித்தராக வாழ்ந்தவர்கள் பார்த்தோம்னா 100% ஓகே மனிதனா இருந்திருப்பான், அல்லது கடவுளுக்கு நெருக்கத்தில் இருந்திருப்பான். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் இப்ப சொல்றேன். ஒரு பாம்பன் சுவாமிகள் கதை இருக்கு. பாம்பன் சுவாமியை பாக்குறதுக்கு ஒரு சாதாரண ஆள் ஒருத்தர் வராரு, ஒரு விவசாயின்னு வச்சுங்களேன். அவர் கேட்கிறாரு, நீ யாரு? பாம்பன் சுவாமிகள் இவர் சொல்றாரு. சாமியார் தானே அப்படின்றாரு அவரு. அதுக்குள்ள சாமி நீ ஏன் சொல்லிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பாம்பன் சுவாமிகளுக்கு அது நல்ல கேள்வி. நான் கடவுள் யார் என்று சாமி யார் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போறவங்களா சாமியார். ஆனா இவரு தன் பாம்பன் சுவாமிகள்னு சொல்லிக்கிறாரு. அப்ப எப்படின்னு அவன் கேக்குறான். அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான். அப்ப பாம்பன் சுவாமிகள் சொல்றாரு, 1, 2, 3 சொல்லுங்களேன் அப்படின்றாரு. அவன் 1, 2, 3 சொல்லிக்கிட்டே வரான். வரும்போது 89, 90 அப்படின்றான். அப்புறம் 91 இரு நிறுத்து, 90 ஆமா 90, 100 வர்றதுக்கு இன்னும் 10 இருக்குது. அதுக்குள்ள இப்படி 90 நீ சொன்ன, 90 ஏன் சொன்ன? 100 வந்தா தானே வரவே இல்லை, அது இன்னும் 10 இருக்குல்ல, அதுக்குள்ள 90 சொல்ற. அப்போ கடவுளை நோக்கி நீ போகும்போது, கடவுளுக்கான நெருக்கத்தில் வரும்போது, கடவுள் 100 என்றால் நீ 89 90 ஆயிடுறதுல. அதே மாதிரி கடவுளை தேடி போகக்கூடிய டிஸ்டன்ஸ் குறைய குறைய நீயே கடவுள் என்று உணரும் போது நீ கடவுள் ஆயிடுவேன். சூப்பர் சார். அப்ப நான் கடவுளா இருக்கும் போது நான் ஒரு சித்தனா இருக்கிறேன்னா, சித்தனுக்குரிய தகுதி என்னன்னா, ஜாதி பார்க்க மாட்டான், மதம் பார்க்க மாட்டான், இனம் பார்க்க மாட்டான், ஆண் பெண் பால்
பாகுபாடு பார்த்தோம்னா பொருளாதார ஏற்ற இறக்கம் பார்க்க மாட்டான். எவன் அழுதாலும் இவன் அழுவான், எவனுக்கு அடிபட்டாலும் இவனுக்கு வலிக்கணும், எல்லாருடைய துயரத்தையும் தன் துயரமா பார்க்கணும். அப்படி பார்த்தா அவன் சித்தம் தான், அவன் தான் கடவுள். அப்படி இருந்த மனிதர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களை எல்லாம் சித்தர்கள், அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து அடுத்தவங்களுக்காக நலனுக்காகவே இருந்தவங்க எல்லாம் சித்தர்கள். நம்ம அந்த அவர்களை தேடி போகிற போது குறைஞ்சபட்சம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை கழுவி கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நகர்த்து தான் நம்மளுடைய பயணம். ஓகே சார், எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் நான் சொல்ற ஆன்மீகத்தும் பொருந்தாது. நான் சொல்றது பிராக்டிக்கல் ஆன்மீகம், யதார்த்த ஆன்மீகம் இதுதான். ஆன்மீகம் இலக்கியம் எல்லாமே தொட்டீங்க. நீங்க ஒரு பேச்சாளர் சார், நிறைய இலக்கிய கூட்டங்கள்ல எல்லாம் பங்கு பெற்றிருப்பீங்க. அதுல நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது? நிறைய இருக்கு. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு பேசிக்கிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து அது ஒரு நூல் வெளியீட்டு விழா. அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் ஒரு கவிதையை சொல்றேன். அந்த கவிதை என்னன்னா, ஒரு காக்கா போய்கிட்டு இருக்கும். போறப்போ அதுக்கு ரொம்ப வெய்ய காலம் இல்லையா, கடுமையான வெயில், வெயிலில் தாகம் வந்துடும் காக்காவுக்கு. எங்க சுத்தி பார்த்தாலும் தண்ணி எதுவுமே இருக்காது. அப்போ ஒரு ஒரு சின்ன பானையில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், சுத்தி எங்குமே கல்லு இருக்காது. இது லேட்டஸ்ட் காக்கா. ஓகே, ஸ்டாப் போட்டு வந்துதா? ஸ்டா எங்க? ஒண்ணு கல்லே இல்ல, எங்க ஸ்டாப் போட்டு? சரி, ஓகே, எந்த பொருளும் இல்ல. இப்ப இந்த காக்கா என்ன பண்ணுது, தன்னுடைய சிறகுகள் இறகுகள் எல்லாத்தையும் உருவி அதுல போட்டு நிரம்பி வந்த பிறகு தாகத்தை குடிக்குது. ஓகே, ஓகே, குடிச்சிட்டு போகுது. இது போகும்போது என்ன பண்ணுது, கையில ஒரு மஞ்சள் பையில வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டு போகுது. சரி, வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டு போற பா காக்காவுக்கு தாகம், தாகத்துல தன்னுடைய சிறுகள் எல்லாத்தையும் போட்டுருச்சு, போட்டு குடிக்குது. இப்போ தீர்ந்த பிறகு அந்த பைய கையில இருக்கு, பறக்கணும்னு ஆசைப்படுது, தாகம் தீர்ந்து பறக்க முடியல, ஏன்னா பதறி போய் பைய கீழே விடுது. பையில இருந்த வெளிச்சம் வெளியே வருது. வெடிகாலம் சூரியன் வந்துட்டான். சோ காக்கா கனவு கண்டுக்குது இவ்வளவு நேரம். இது கவிதை. இந்த கவிதையை நான் சொல்றேன், எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் கேட்டு என்னடா நினைச்சுக்கிறீங்க, கவிதைன்ற பேர்ல யாருக்கிட்ட வந்து கதை விடுறீங்க? காக்கா வந்துச்சான், சிறக வந்து உரிச்சு போட்டுச்சான், தூக்கிச்சான், பறக்க முடியாம அவஸ்தப்பட்டுச்சான், இது கவிதையா? இது இதெல்லாம் ஒரு கவிதையாடா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டாரு. என்ன இது மாதிரி அங்கெல்லாம் நடக்கிறது உண்டா? கப்சா ஒருத்துக்கு ஒரு அளவு இல்ல அப்படின்னா சென்னை பாஷையில தான் கொஞ்சம் நல்லா திட்டலாம். இப்ப நான் உங்களுக்கு திட்டலாம் கம்மி பண்ணிட்டேன். சூப்பர் சார். அப்போ நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு, சேரி பகுதியில், சேரி என்று சொல்லக்கூடிய குடிசை பகுதியில எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருந்தாங்க. ஓகே சார், ரொம்பவே அழகான நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. சீரியஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைம் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதுனால எங்களால நிறைய விஷயங்களோட பேச முடியல. பட் உங்களை எனக்கு மீட் பண்ணதுல எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய அழகான விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. நன்றி. மகிழ்ச்சி அண்ணனுடைய அமிர்தம் சூர்யா சார் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் வந்து ஒரு நியூஸ்க்கு அப்புறம் நம்ம என்னென்ன திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு வந்து விரிவான செய்திகள் சொல்றதுக்கு முன்னாடி தோழி வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, பார்க்கலாமா? நேயர்களுக்காக நியூஸ்.